வெல்கம் பேக் டு மை சேனல் வீணா கிராஃப்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை சாப் பண்ணி வச்சுப்போம், வெங்காயம் பூண்டு. இப்போ வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக இது போடுங்க. எண்ணெய் தெளிக்கிறதுக்கு தெளிச்சிரும். அதனால் அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி விடுங்க. நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் இது பண்ணதுக்கப்புறமேல கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு நாலு. இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனில் வந்து அந்த வெங்காயம் இது பண்ணுற மாட்டை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இதை மிக்ஸி ஜாரில் இது பண்ணி மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. இப்போ திரும்பி அதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொறிட்டோம். எண்ணெய் பொறிஞ்சதுக்கப்புறமேல வந்து வெந்தயம் போட்டுட்டு வெங்காய வடகம் எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு. இப்போ நம்ம வடகம் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு அந்த இதையும் சேர்த்துக்கலாம். சைடில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இது போட்டிருந்தோம்ல, அது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை கிண்டலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நல்லா இது சுண்டுட்டோம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. எவ்வளோ இன்னும் கொஞ்சம் நேரம் என்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணி கொஞ்சோண்டு கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. புளி சக்கை இல்லாமல் அந்த தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோடையே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கால் டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். எவ்வளோ உங்களுக்கு மிளகாத்தூள் காரம் ஏற்றுகிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்ப போட தேவையில்ல, கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள். நல்லா இப்போ கிண்டி விடலாம். தூளெல்லாம் வந்து இந்த இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிகிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். கொதிச்சிட்டு
கொதிக்கட்டும் நல்லா. இப்போ அதிலையே ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. போதும் உப்பு. இப்போ நல்லா கிண்டிட்டுக்கோங்க, அதுவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ அந்த கடாயிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வதக்குனது, அதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து போட்டு அரைச்சி எடுத்து அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இப்போ அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க, அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே இறங்கிற மாட்டோம். இந்த பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கிண்டிட்டு போவோம் பாருங்க, எவ்வளோ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க. அடுத்தது நம்ம மீன் ஆட் பண்ணிப்போம். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து விரால் மீன் ஆட் பண்ண போகிறோமோ, நீங்கள் என்ன மீன் வச்சுருக்கீங்களோ அந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி விரால் வாங்கி பாருங்கள், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிண்டிட்டுப்போம், அந்த குழம்புல வந்து டிப் ஆகிற அளவுக்கு அந்த இதை மீனை வந்து இது பண்ணிப்போம். அது சுண்டி வந்தோன்னா நம்ம இறக்கிட வேண்டிதான். பார்த்திங்களா, நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடியாகிடுச்சு நம்ம மீன் குழம்பு. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், நம்ம மீன் இது அவ்வளோ இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம குழம்பு வந்து இறக்கி நம்ம தேவையான பாத்திரத்தில் இறக்கியாச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இந்த மாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching my channel. Bye-bye.